வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அந்த அருமையான அமைதியான வேளையில நீ நோக்கி பார்க்கிறேன் ஐயா. எண்ணற்ற ஜனங்கள் பல பிரச்சனைகளோடு தேவைகளோடு கர்த்தாவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என் பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே, சர்வத்தையும் உண்டாக்கிற சர்வ சிருஷ்டியே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும் ஐயா. தேவையெல்லாம் சந்தி, கடன் பிரச்சனை, ஆண்டவரே பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை, பலவிதமான வியாதி, மனக்குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், கர்த்தாவே ஆண்டவரே சொல்ல முடியாத உடலுக்குள்ளே சில விவாதங்கள், வெளியே சொல்ல முடியல, இப்படி பல பிரச்சனை மத்தியில் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஐயா. இப்பொழுது இறங்கி வந்தோம், அவளை தொட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னோடு கூட யாரெல்லாம் இணைந்து எனக்கு சுகத்தை தாருமாண்டவர் என்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகத்தை வல்லமையான காயப்பட்ட கரத்தை தொழுவீராக, அவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக, எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போவதாக, அவருடைய உயிர் திறந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை ஒவ்வொரு பெற்றுக் கொள்வார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஐயா. நீ அப்படி செய்வதற்காய் சோத்திரம், மகிமை அவர் மேல் இறங்குவதற்காய் சோத்திரம். ஆண்டவரே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்ற வசனத்தை நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். ரெண்டு மனதில் அவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரே மனதோடு கூட என் அப்பன் என் கேட்கிறார், என் இயேசு கிறிஸ்து ஜபத்தை கேட்கிறார், அவர் இறங்கி வந்து நிச்சயமாகவே எனக்கும் என் மக்களுக்கும் உதவி செய்வார், அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நான் கேட்டவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டேன் அறிக்கிட்டவனாக துதி ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பானவர்களே, சொன்ன இந்த ஜபத்தை நீங்க கேட்டீங்க, இந்த ஜபம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதே விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணிருப்பீர்கள் நம்புகிறேன். ஒருவேளை இல்லை என்றால் திரும்பி அதை பார்த்து ஜபம் பண்ணுங்க, நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ நம்ம இவ்வளவற்றி உண்டாக்கின நம்ம ஒரு களிமண் எடுத்து படைச்ச சர்வல தேவன் இந்த களிமண்ணான மண்ணான மனுஷனுக்கு உதவி செய்ய தான் ஒரு 24 காத்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்காக தான் மனுக்குளத்தில் வந்து இவ்வளோ பாடுபட்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் கிடைச்சது. நம்ம லேசாக்கி போட்டிருக்கிறார். நமக்காகவே அவர் பிதாட்டை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஐயோ அப்படின்னு சொல்லி வாக்கு கிடக்காது பெருமூச்சுகளும் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ கூட நீங்கள் கேட்க வேண்டிய விவகாரமாக கேட்பீங்களானால் நிச்சயமாகவே என்னோடு கொண்டு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதல் நாயகன் இப்பொழுது இறங்கி உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக வரும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்